அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய பான் தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்ததாகவும் 117 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் ஹெஸ்பல்லா போராளிகளை ஒருங்கிணைத்து இஸ்ரேல் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடுத்து வந்த அந்த அமைப்பின் முக்கிய தளபதியான வஃபிக் சஃபா என்பவரை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலிலிருந்து அவர் தப்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. Diwali collections. இங்கு புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.